ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்னோடய பையனுக்கு பர்த்டே ஸோ செலிப்ரேட் பண்ணலான்னு கிளம்பியிருந்தோம் டி நகரில் இருக்கிற கோல் பாபிக்கு தான் வந்திருக்கோம் பர்த்டேக்கு எங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் லாஸ்ட் டைம் ஸ்மோக் அப் போயிருந்தோமே ஃபேமிலியாக இந்த டைம் வந்து கோல் பாபிக்கு ட்ரை பண்ணலான்னு வந்தோம் பட் இந்த டைம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வரலை இந்த டேயில் அவங்களுக்கும் கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க் இருந்ததுனால லாஸ்ட் மினிட்ல பிளான் சேஞ்ச் பண்ணி கோல் பாபிக்கு புக் பண்ணி நாங்கள் வந்துவிட்டோம் லாஸ்ட் மினிட்டில் புக் பண்ணி வந்தாலும் நல்ல வர்த்தான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோன்னு சர்வீஸ்ல சர்வீஸ்லேருந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸ்மோக் அப்ல பார்த்தீங்கன்னா சரியான ஏசி கூலிங் இருக்காது இங்கே அப்படி இல்லை நல்ல கூலிங்காக சாப்பிட நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு எடுத்தோடனே பானிபூரியிலேருந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்ட்ரீட் சைடு சாப்பிட்ற மாதிரியே பானிபூரி டேஸ்ட் இருந்துச்சு என்னோட பையனுக்கு மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் சைடில் பானிபூரி ஐஸ்கிரீம்லாம் இப்போ தரதே கிடையாது இங்கே கொஞ்சம் டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுனால நாங்கள்

இருக்கும் அண்ட் நடு நடுவில் சில் பண்ணுறதுக்கு கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க பர்சனலாக எனக்கு இந்த ஸ்மோக் அப் விடர் கோல்ட் பாபிக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் போகிறீங்கன்னா பிஃபோரை புக் பண்ணிட்டு போங்க நாங்கள் மூணு பேருனால நாங்கள் அந்த டேவே புக் பண்ணியிருந்தோம் மூணுலேருந்து நாலு பேருக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சம் நேபர்ஸ் உங்கள் பையனோட பர்த்டே வீடியோஸ் பார்க்கும் போதெல்லாம் ஃபஸ்ட் பர்த்டே மாதிரியே இருக்குது டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே ஃபஸ்ட் பர்த்டே மாதிரி இருக்குது பார்த்து பார்க்கவே சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்போ தான் கோவிட் ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் வந்து புக் பண்ணி கூட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நியூஸ்லலாம் ஃபங்க்ஷன் ஹால்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நியூஸ் வந்தது அட்லீஸ்ட் வீட்லேயாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் பட் அதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு இந்த ஒன்று ரெண்டு நல்லவங்களாக இருப்பாங்கள்ல எல்லாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயும் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்கனால தான் இந்த ஃபஸ்ட் பர்த்டேவே கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடுச்சு ஸோ அப்போ நாங்கள் முடிவு பண்ணது தான் எவ்ரி இயர் பர்த்டே என்னோடய பையனுக்கு ஃபஸ்ட் பர்த்டே மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும்னு ஸோ அதனால தான் எவ்ரி டைம் கிராண்ட் லுக்கில் பண்ணுறோம் இதுதான் தான் ரீசன் உங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட் பர்த்டே மாதிரி ஃபீல் பண்ண வச்சது அண்ட் எங்களை மாதிரியே உங்களோட கிட்ஸ் ஃபஸ்ட் பர்த்டே மிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு சிங்க் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் கோல் பாபிக்குள்ளே ஐஸ்கிரீம் செம்மையாக இருந்துச்சு ஐஸ்கிரீம் அடிக்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு செம்ம சான்ஸ்ன்னே சொல்லுவாங்க ஒரு ஐஸ்கிரீம் விடாமல் நான் எல்லா ஐஸ்கிரீமே கடைசி வரையும் போகிற வீட்டுக்கு போகிற வரையும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போது கேக் கட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு இந்த கோல் பாபிக்யூவில் கியூவில் பார்த்தீங்கன்னா பர்த்டே பர்சனுக்கு கேக் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க அதுலேயே ஹாப்பி பர்த்டே டூயுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க அண்ட் கேக்கும் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் மியூசிக்கும் போட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து நம்மளுக்கு பர்த்டே வந்து செலப்ரேட் பண்ணி கிளாப்ஸ் எல்லாம் தட்டி பாட்டெல்லாம் பாடி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கேக் கட் பண்ணும்போது கூட செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கேக் கட் பண்ணியிருந்தோம் என்னோடய பையனை கேக் விட்டுடான்னு சொன்னால் ஊட்டுற மாதிரி வந்து விளையாட்டு காட்டி அவனே சாப்பிட்ருவான் வீட்டில் தான் அப்படி பண்ணுவான் அன்எக்பெக்டடாக இங்கேயும் அதே மாதிரி பண்ணி நல்லா ஃபன் பண்ணிகிட்ருந்தான் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அண்ட் இங்கே வெரைட்டி ரைஸ் ஐட்டம்ஸ் ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு சொல்லப்போனால் நாங்கள் நிறைய சாப்பிடவே இல்லை இதுவே எங்களுக்கு ஸ்டொமக் ஃபுல்லாகிடுச்சு வீட்டுக்கு போகிற கடைசி நேரத்தில் கூட நாங்கள் ஐஸ்கிரீம் தான் நானும் என்னோட பையனை சுத்தி சுத்தி போய் வாங்கிட்டு வந்தேன் எஸ்டர்டே நைட் எயிட் ஃபார்ட்டி நாங்கள் போயிட்டோம் டின்னர் டைம் தான் பட் வந்து இங்க பன்னெண்டு மணி வரையும் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி கேக் பன்னெண்டு மணிக்கெலாம் கட் பண்ணி தான் கிளம்பணும் இதுக்கப்புறம் மூவி சாங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா சவுண்டா இருந்துச்சு என்னோட பையன் மியூசிக் கேட்டாலே விடவே மாட்டான் அவன் நான் ஆடிக்கிட்டே இருப்பான் அங்க இருக்கிறவங்க சில பேர் கேட்டே கேட்டுட்டாங்க இவங்க பையன் நல்லா டான்ஸ் கற்றுக்கிட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு பட் அவன் டான்ஸ் கத்துக்கல ஜஸ்ட் டிவியில் பார்த்து ஆடுற டான்ஸ் தான் அவன் பார்த்தோன்னே அப்படியே பிடிச்சிருவான் ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் இதில் வந்து கிளிப்பிங் வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அப்புறமா ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் என் பையன் டான்ஸ் ஆடினது பார்த்து பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்க சூப்பராக இருக்குன்னு கிளாப்ஸ் தட்டி அவனை என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க அண்ட் என் பையன் ஆடுறது பார்த்து பக்கத்து டேபிளில் இருக்கிற ஒரு குட்டி பையனும் வந்து கம்பெனி கொடுத்து சூப்பராக டான்ஸ் ஆடிருந்தான் அவங்க கூட அப்புறம் பக்கத்து டேபிளில் இருக்கிற ஒரு சிஸ்டர் பாய் சொல்லிவிட்டு கிளம்புனாங்க நாங்களும் டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டோம் இந்த டே ரொம்ப சூப்பராக ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு சடனாக புக் பண்ணி வந்தாலும் நல்ல திருப்தியாக என்ஜாய் பண்ணிகிட்டு தான் போகணும் என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவுக்கு டேங்க் சொல்லிகிட்டு இருந்தான் ஏன்னா அந்தளவுக்கு அவன் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருந்தான் வருஷத்துக்கு வர ஒரு பேர்தே கிட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணீங்க சுற்றி ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பண்ணுவாங்க அதெல்லாம் தட்டி விட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பாய்